இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீரோ டூர். கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும். காதல் குரங்கிய அதுக்கு என்ன கலர் அடிக்கிறது தெரியும்? பச்சை கலர் அடிச்சு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹீரோ டூர். கமன், இதெல்லாம் எனக்கு சொல்லணும் இல்ல. இந்த சேனல்ல எனக்கும் பங்கு இருக்குது. கவிதா காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க. முதல் பீரோக்கு இப்ப நம்ம போக போறோம். இந்த கேரக்டர் தான் நான் எப்பெல்லாம் ரிலீஸ் பண்றேன்னு அப்பெல்லாம் பேசுவோம். இதான் முதல் பீரோ. கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும். நல்ல வேட்டை. உள்ள வந்து கொஞ்சம் பாருங்க, தெரியுதானே? எப்பவோ வாங்கின மருந்து. ஒரு நைட்ல ஒபாமா இருக்கிறதுக்காக வாங்கி வச்சு படிக்காம இருக்க புக்ஸ். அந்த சின்னவனை அவரை யாரா கண்ட்ரோல் பண்ணுங்க. சத்தம் போடக்கூடாது. இங்க வா. இந்த வீட்டில் தேவையில்லாத எல்லா ஐட்டமும் அம்மா பீரோல தான் எடுத்து வைக்கிறாங்க. நீ கூட தேவையே இல்லை, ரொம்ப நாளா இந்த வீட்டில் ஒரு ஐட்டமா சுத்தினு. நீ இனிமே பீரோல இரு. உள்ள எப்படி இருக்கு சொல்லு. நல்லாவே இல்லையா? பெத்த புள்ள சொல்றான் புள்ள, நல்லாவே இல்லையா? ஓடி இரு. இது எதுக்கு? இது நான் வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு. இது எதுக்கு? அது வெள்ளி ஆகுறதுக்கு கிரீம். இது எதுக்கு? இது சன்ஸ்கிரீம். இது எதுக்கு? இது நைட்டுக்கு காலில் பூசுறதுக்கு ஆயில். இது எதுக்கு? இது காலில் ஏதோ இது பூசினாலும் நீங்க தான் வாங்குனீங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்கு? இது அந்த மாதிரி ஏதோ ஆயுர்வேதிக் ஆயில். ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு. ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பண்ண வச்சிருந்தீல, அத எடுத்து வாங்கிட்டேன். ஐயோ, டஸ்ட் தடைய துணி எடுத்து வச்சேன், மறந்துட்டேன். என்ன குட்டி பாப்பாட மெடல் சொல்லு, தங்க குட்டி. அப்புறம் எங்க பீரோடைய ஸ்பெஷாலிட்டி கிஃப்ட் பாக்ஸ் மேல ஒண்ணு ராப் பண்ணாங்களே, அது மாதிரி மொத்த பிறகும் இங்கிருந்து துணியை காணும். திருவிட்டா திருவிட்டா எங்க அங்கிருந்து துணியதோ. என்ன ஒரு வில்லத்தனம் இந்த ஐயா. இல்லைங்கயா, இப்படி ஒரு துணி வச்சிருக்காங்கயா, அதை இதுக்குள்ள விட்டு இதுக்குள்ள விட்டு இது வச்சுக்குவா. அடுத்த பீரோ திறக்க போறேன், அதிர்ச்சிக்கு தயாராகுங்க. காதல் குரங்க சின்ன வயசுல நல்ல முடி நீளமா இடுப்ப தாண்டி முடி இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை. சின்ன வயசுல கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்கேன்னா இது பிஞ்சிலேயே பழுத்தது தானே.
உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும் அவனா சொல்ல நிறைய முடி வச்ச பொண்ணா இங்க திரும்ப நான் விரும்புவது நமக்கு கிடைப்பது அப்படியே ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நிமித்தி வச்ச மாப்ஸ்டிக் மாதிரி இருக்கும் பாருங்கயா ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க எதுக்கு இப்ப இப்படி பண்றீங்க என்ன பண்றீங்க தெரியும் பாரு ஐயோ அது மாதிரியா இருக்கேன் முடி 5000 ரூபாய் இந்த பீரோல இருக்க திங்ஸ் எல்லாம் அதுல அழகா மடிச்சு வச்சுட்டு இந்த பீரோ வேணான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த பீரோ சாத்த முடியல அதனால இந்த பீரோ வேணான்னு நான் பிளான் பண்ணிட்டேன் பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன் வேண்டாம் சி நமக்கு எதுக்கு பீரோ அவனு பிளான் பண்ண பீரோ பாருங்க சே வேணாம்பா நமக்கு எதுக்கு பீரோ அவனு என்ன தொண்டையில அடிக்குது விடடா நீங்க வேற அது இல்லைங்க அதெல்லாம் நகைகள் கோலாபரேஷன் நகைகள் கோலாபரேஷன் இல்ல நான் காசு போட்டு வாங்குன நகை இது கோலாபரேஷன் நகை இதெல்லாம் என்ன கோலாபரேஷன் நகை பார்த்தாலே தெரிஞ்ச ரங்கநாதன் தெருல வாங்குன மாதிரி இது இது கோலாபரேஷன் எல்லாம் பண்ணு பாரு ஆனா எல்லாத்தையும் நீட்டா மடிச்சு வச்சிருவா கவிதாவுடைய ஸ்பெஷாலிட்டி அது எந்த அளவுக்கு மடிச்சு வச்சிருவானா ஸ்கிரீன் துணியை கூட மடிச்சு வச்சிருவா இது வந்து ஸ்கிரீன் துணி அதெல்லாம் வேணும் தானே அதை மடிச்சு வைக்காம நான் வேற எங்க கொண்டு போய் வைக்கிறது ஸ்கிரீன் துணி எல்லாம் சொல்லுங்க பாப்போம் பாரு எல்லா பீரோலையும் அந்த கண்ணாடி மேல இந்த பொட்டெல்லாம் பாருங்க இந்த 10 ரூபா பொட்டு தொலைஞ்சிடக்கூடாதுன்னு கண்ணாடியில ஒட்டி வச்சு ஐயோ கோபிநாத் அண்ணா சொன்னாரு லேடிஸ் வந்து அந்த பொட்ட கூட அந்த வீச மனசு இல்லாம மிஸ்டர் கோபிநாத் நீங்க பாட்டு ஏதாவது சொல்லிடுறீங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்தை இவ ஓட்டிக்கிறா இந்த ரூம் வந்து குழந்தைங்க ரூம்ங்கிறதால லைட்லாம் கம்மி பண்ணி வச்சிருக்கோம் இந்த கரடி பொம்மை அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் இது வந்து குழந்தைகள் மட்டும் அவங்க தாய்மார்க்கான பீரோ இது குழந்தைங்கிறதுல ஒன்றும் இல்லை ஃபுல்லாக அவன் பேம்பரு பொம்மை அவன் துணி அவன் பேசிக்கிட்டே இருக்கான் ஏய் வாய் முட்டு இருக்க மாட்டியா நீ ரொம்ப பேசுற வாய் முடு நீ வாய் முடு ஓகே நீங்க வாங்க இது லேட்டஸ்டா வாங்கின பீரோ சரி சத்த பழக்கலாம் ஸ்டிக்கர் ஒட்டு நம்பரும் பேசிட்டு இருக்கிறேன் இது லேட்டஸ்டா வாங்கின என்ன பீரோ த்ரீ டோர் பீரோ போஸ்டர் த்ரீ டோர் பீரோ அதெல்லாம் மடிச்சா அதுல எந்த ட்ரெஸ் தான் எப்பா ஒரு மனுஷக்கு எத்தனை பீரோங்க விதவிதமாய் வித்தியாசமாய் வித்தியாசமாய் மற்றும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒத்த பீரோ தான் தெய்வத்துக்கு மாறு வேஷமா ஒரு விஷயம் சொல்றேன் நான் எனக்கு வாங்குற டிரெஸ் எல்லாம் ரொம்ப நாள் அப்படியே வச்சிருப்பேன் ஆனா இவர் என்ன தெரியுமா செய்வாரு அவருக்கு ட்ரெஸ் வாங்கின பிறகு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவார் பார்த்தா நிறைய புதுசாகவே இருக்கும் அது அப்படியே இல்லை வேணா இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்றவாரு நான் உடனே எல்லாரும் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக வாங்கி அடுக்குவார் தேவையில்லை ட்ரெஸ் வரைக்கும் அப்படியே வச்சிருக்கேன் நானும் கொடுப்பேன் இப்படி இல்லை கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் எங்க பாருங்க டிஷர்ட் எல்லாம் இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் வேர்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு வேர்லாம் இருக்கும் பொண்டாட்டிக்கு நான் கொடுத்த கிஃப்ட் பொண்டாட்டி மதிக்கல அதனால பொண்டாட்டி கிஃப்ட் நானே எடுத்து வச்சிருக்கேன் வைஃபை ஐ ஆம் சோ லக்கி டு ஹாவ் யூ இன் மை லைஃப் வைஃப் அப்புறம் ஒரே அம்சங்க ஒரே அம்சம் அதாவது என்னுடைய டிஷர்ட்டை நான் உங்களை மடிச்சு வைக்க சொன்னேன்னா மீறி மடிச்சு வைக்கிறேன் இவங்களும் ஆயமாவும் சேர்ந்து இதோட எத்தனை முறை லேடிஸ் டிஷர்ட் இதில் வச்சு இதை நான் போட்டு போனால் நல்லா இருக்குமா மக்களே எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க எல்லா பேண்ட்டையும் மடிச்சு இந்த பக்கம்
அயன் பண்ண ஷர்ட்ஸ்லாம் இந்த பக்கம், ரெண்டுத்துக்கு நடுவுல அயன் பண்ண முடியாத டிஷர்ட் கோட் அதெல்லாம் நடுவுல. ஓகே. என் பையன் மூத்த பையன் பகத்சிங், ரெண்டாவது பையன் தீர, மூத்த பையனுக்கு இப்ப ஸ்டிக்கர் ஓட்டணும் போட்டி, ரெண்டாவது பையன் வந்து ஸ்டிக்கர் ஓட்டணும் பாத்தீங்களா. சில சமயம் ரொம்ப அத்திமீறி அவங்க வந்து செட்டப் பண்ணா நான் கொஞ்சம் மிரட்டுவேன், லேசா அதட்டுவேன், இல்ல அடிப்பாரு, லேசா அடிப்பேன். அப்ப வந்து அவங்க வந்து சாரி சொல்லுவானுங்க, அப்புறம் சமாதானம் ஆயிட்டோன்னு அவன் சமாதானம் ஆனதுக்காக ஏதாவது பண்ணி தருவான். வந்து பாருங்க, ஒரு நாள் ஃபாதர்ஸ் டே நீங்க சம்மர் சண்டே, அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்க முடியும், கொஞ்ச நேரம் கழிச்சு பேச ஆரம்பிச்சோன்னு இது நானா என்ன மீச இருக்கு, இதை மீச வச்சதுனாலா, இது பகத்சிங் மூத்த பையன், ஏன்னா வாய் பெருசு சாப்பிட்டு இருப்பான், இதோட தக்கி விட்டா சிரிக்கிறான், அது தீரன் போட்டு ஒரு ஹார்ட் விட்டு அதுக்கு என்ன கலர் அடிக்கிறது தெரியும், பச்சை கலர் அடிச்சு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அடுத்தது அடுத்தது வந்து இதே மாதிரி எங்கள் அக்கா பொண்ணை ஒரு வாட்டி ரொம்ப டீச் பண்ணிட்டே இருந்தான், அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க அபி, இப்போ வந்து சாரி கிட்ட ஒரு அப்பாலஜி லெட்டர், I love you, Appa. I am sorry. I will not hit anymore. அவன் போட்டு ஒரு மீசை போட்டு பூ வச்சிருக்கான் எனக்கு. இதுக்குள்ள ஃபுல்லாக பெர்ஃப்யூம்ஸ், மெடிசன், இவங்க எல்லோருக்குமான மெடிசன். நான் தான் இந்த வீட்டுடைய ராஜ் ஃபார்மசி இருந்து தான் இவங்க எல்லாரும், இவங்க குடிக்க வேண்டிய டானிக் கூட எங்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க சாப்பிட வேண்டிய மாத்திரை எல்லாத்தையும் கரெக்டாக வேலை வழி தருவேன். கடைசி பீரோ, இதில் வந்து இந்த பேக்ஸ் இதெல்லாம் பாத்துக்கோங்க, சும்மா அங்க வச்சிருக்காரு, ஒரு எக்சர்சைஸும் பண்ண மாட்டாரு. இது எக்சர்சைஸ் பண்ணுவேன் டெய்லி. என்ன பண்ணுவீங்க? காலைல இருந்து இப்படி சுத்தி விடுவேன். என்ன தெரியுமா பெல்ட், இது என்னோட பெல்ட், புள்ளையில அடிக்கிறதுக்காக ஒளிச்சு வச்சிருக்காரு. காமிச்சு மிரட்டா பசங்க மிதிடுவேன், டேய் உன்ன அடிச்சிருவேன், நான் வியூ பண்ண போயிந்துட்டே அப்படின்றானுங்க. பாத்தீங்களா, ஜீப் பேக், அப்புறம் லேப்டாப் பேக், இது ஆபீஸ் பேக், அது மூணு டோர், ஒன்னு நாலு அஞ்சு, அஞ்சு பேர் அவங்களுக்கு. இவளோட ஷூரக் பாத்தீங்கன்னா தெரியும், யாட் நிறைய இருக்குன்னு சொல்லி. சரி, அதை தனியா பார்ப்போம். இவ்வளவுதாங்க இந்த பீரோ டூர். இந்த வீடியோ உங்களுடைய மனசுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பா கவிதா ராஜ்மோகன் சேனலுக்கான பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டன்ட்டா உடனுக்குடன் வரும். நீயும் நானும் சேர்ந்தே